எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் நம்மளோட தோல்விக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளே தான் இருப்போம், வேற யாரும் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு வெற்றி பெறணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பயம். இந்த பயம் ஏன் வருது, அந்த பயம் ஏன் வருது அப்படின்னா ஃபெயிலியர்ஸை கண்டு வருது, தோல்வியை கண்டு வருது. ஒருவேளை நம்ம இதை பண்ணி தோத்துட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னும் போது ஒரு பயம் வருது. அப்போது பயம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் நான் எழுதி தர முன்னேறவே முடியாது. அப்போது பயம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துருச்சு அப்படின்னா உங்களால் செயல்படவே முடியாது, கொஞ்சம் கூட கிடையாது, உங்களால் செயல்படவே முடியாது. அப்போ ஏனாதானமும் செயல்பட ஆரம்பிப்பீங்க, ஏதேதோ பண்ண ஆரம்பிப்பீங்க, தேவையான விஷயத்தை பண்ண மாட்டீங்க. சில எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். இப்போ ஆஃபீஸில் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இன்டர்வியூவில் வந்து ஹெச்ஆர் உட்காந்துட்டுருக்குறாங்க. ஹெச்ஆர் வந்து சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசுங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இதுக்கு முன்னாடி பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்குறாங்க அப்படின்போது நீங்கள் பயம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டுருச்சு, அந்த உணர்வு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஹெச்ஆர்கிட்ட நீங்கள் பெரிய லெவலில் பேச முடியாது. பட் வெளியே வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நீங்கள் தான் வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மராக இருப்பீங்க பேசுகிறதுல. பட் ஹெச்ஆர்கிட்ட போய் ஏன் பேச முடியல அப்படின்னா அந்த பய உணர்வு இருக்குது. ஐயோ ஒரு வேலை வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, அப்போ வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது அந்த தோல்வியை கண்டு நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போது அந்த தோல்வியை கண்டு பயப்படும் போது என்ன ஆகுது, அந்த ஃபெயிலியரை கண்டு பயப்படும் போது என்ன ஆகுது, அப்போ பயம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடுது. அதனால் உங்களால் செயல்பட முடியல. அப்போது அந்த ஹெச்ஆரே வந்து பார்த்தீங்கன்னா பல தோல்விகளுக்கு அப்புறம்தான் வந்து இந்த ஹெச்ஆர் சீட்டே பிடிச்சிருப்பாரு. பல இடத்துல அவரும் போயிட்டு இந்த ரெசியூம் எடுத்துகிட்டு போய் ஏறி இறங்கியிருப்பார். அவருக்கும் அந்த பயம்ன்ற ஒரு உணர்வு இருக்கும், அவருக்கும் அந்த பதட்டம்ன்ற ஒரு உணர்வு இருக்கும். பல ஃபெயிலியர்ஸை பார்த்துருப்பாரு. அந்த பல ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த ஹெச்ஆர் சீட்டே அவரால் பிடிக்க முடிஞ்சு. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, போய் உட்காந்த உடனே நம்மளால் பெரிய லெவலில் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அப்போது அந்த பயம், பதட்டம், அந்த தோல்வி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று தான். அப்போது அந்த பயம் போகணும் அப்படின்னா அந்த ஃபெயிலியர் ஒருவேளை ஏற்பட்டுருமோ அப்படின்ற அந்த எண்ணம் போகணும். ஃபெயிலியர் ஆனால் ஆகிட்டு போகுது, அதனால என்ன பிரச்சனை, அடுத்து நீங்கள் வேறு ஒரு கம்பெனி இருக்குது போங்க. அப்போ அந்த ஃபெயிலியர்ன்ற ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களால் சிறப்பாக செயல்பட முடியாது. ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. அப்போது இதே மாதிரி காலேஜில் உங்களை முன்னாடி கூப்பிட்டு பேச சொன்னாலோ, இல்லை செமினார் எதோ எடுக்க சொன்னாலோ, இல்லை வந்து ஏதோ ஒரு முன்னாடி நின்று பேசுங்க, ஒரு விஷயத்தை இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் யாருமே முன்வரவே மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து ஒருவேளை நம்ம தப்பாக பேசிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் இருக்குது. தப்பாக பேசிட்டால் என்ன, எல்லாருமே வந்து வரும்போதே ஸ்பீக்கராக வர்றது கிடையாது. அப்போது நீங்கள் தான் அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அப்போது இந்த ஸ்கூல், காலேஜ் இது எல்லாமே நீங்கள் ட்ரைனிங் ஆகக்கூடிய ஒரு இடம் சொல்லி சொல்லலாம். அப்போது நீங்கள் இந்த இடத்துல ட்ரைனிங் ஆனீங்கன்னா தான் வெளியே போய் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். நீங்கள் அந்த இடத்துலேயே பயந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தான் நீங்கள் பேச போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா உங்களால் எந்த இடத்துலையும் சிறப்பாக செயல்படவே முடியாது. அப்போது தவறுகள் தான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பாடமாக மாறும். நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் எப்போ ஒரு தவறு பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லெசனாகவே இருக்கும். நீங்கள் அந்த ஃபெயிலியர்ஸை சந்தித்தா மட்டும்தான் உங்களால் மிகப்பெரிய லெவலில் சிறப்பாக செயல்பட முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் யாரோட வீட்டுக்கு போகிறீங்க, ஃபஸ்ட் டைம் வந்து போகிறீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அட்ரஸ் சொல்லிடுறாங்க, ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் வரும், அந்த பிள்ளையார் கோயிலில் லெஃப்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்கன்னு வைங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை மைண்டில் வச்சுட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து நீங்கள் போகிறீங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டியே அவங்க சொன்னது மைண்டில் நல்லா இருந்து நீங்கள் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா செகண்ட் டைம் போகும்போது நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, ரைட் எடுக்க வேண்டிய இடத்துல லெஃப்ட் எடுத்துருவீங்க. அப்போது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து லெஃப்ட்டு எடுத்து நீங்கள் தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செகண்ட் டைம் வரும்போது இந்த இடத்துல வந்து ரைட்டு தான் எடுக்கணும், போன வாட்டியும் இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் எடுத்து தப்பு பண்ணோம் அப்படின்ற ஒரு பதிவு உங்களுக்கு வரும். அப்போ அந்த பதிவு வரும்போது என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக செகண்ட் டைம் நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல ரைட் எடுத்து தான் போகணும் அப்படின்னு உங்களுக்கு புரியும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் தவறுகள் பண்ணீங்க, அதனால் உங்களால் அடுத்த வாட்டி சிறப்பாக செயல்பட முடிஞ்சது. இப்போ நீங்கள் இதுவே தவறே பண்ணாமல் எல்லா இடத்துலையும் நீங்கள் சிறப்பாக வரணும் அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் தவறுகள் என்பது இருக்கும். மிகப்பெரிய நீங்கள் ஒரு கம்பெனி எடுத்து வச்சு பாருங்கள், அவங்களுக்கும் ஒரு தவறுகள் என்பது இருக்கும். இப்போ கூகுள் நிறுவனத்தை எடுத்துங்க, மேப்பு, கூகுள் மேப்னு ஒன்று இருக்குது. அந்த கூகுள் மேப்பை வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாரோட ஃபோன்லேயும் லொக்கேஷன் ஆன் ஆயிருக்கு. அந்த லொக்கேஷன் ஆன் ஆனதை வச்சு தான் அந்த இடத்துல வந்து போகக்கூடிய டிராஃபிக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணிக்குது. அப்போது சைனாவில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 செல்ஃபோனை வந்து ஒரே இடத்துலேயே வச்சு இழுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ இழுத்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரோடு வந்து பெரிய லெவலில் டிராஃபிக்காக இருக்கிற மாதிரி கூகுள் மேப்பில் காட்டுது. அப்போது அன்னைக்கு யாருமே அந்த ரோடை பயன்படுத்தலை. இதை வந்து உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா கூகுளுக்கு ட்வீட் பண்ணுறாரு, இன்றைக்கி நான் வந்து கூகுளே ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணுறாரு. உடனே அதுக்கு சுந்தர்
பிச்சை வந்து சொல்றாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்க பண்ணும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வரும்போது தான் எங்களை நாங்க எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்திக்கணும், நாங்க எந்த அளவுக்கு இன்னும் முன்னேறணும்ன்றது எங்களுக்கு புரியுது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இஷ்யூஸ் வராம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் பிச்சை சொல்றாரு. அப்போ அவ்வளவு பெரிய கூகுள் நிறுவனத்துக்கே அந்த தவறுகள் என்பது சாதாரணம் தான். ஏன்னா ஒரு ஒரு மனிதனோட வாழ்க்கையிலும் தவறுகள் டெய்லியும் லெசன்ஸா தான் இருக்குது. அந்த தவறுகள் பண்ணதான் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எந்த ஆப்பையுமே நீங்க எடுத்துங்க, அமேசான் எடுத்துங்க, அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பல கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணாங்க. யார் பொருளை வாங்கிட்டு பணத்தையே பே பண்ணாமல் ஏமாற்றி அந்த மாதிரி அமேசான் கிட்ட பல பேர் வந்து ஊழல் பண்ணாங்க. பர்சன் யாருன்னே தெரியாமல் டெலிவரி கொடுத்துட்டு போகிற இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஓடிபி கொடுத்தா தான் வந்து அந்த பொருளையே டெலிவரி பண்ணுவோம் பெரிய பொருளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, அந்த சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க. அப்போது ஒரு தவறுகள் ஏற்படும் போது தான் தன்னைத்தான் திருத்திக் கொள்ள முடியும். அப்போ தவறுகள் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படி நீங்கள் ஒரு பய உணர்வுலேயே இருந்தீங்கன்னா உங்களால் சிறப்பாக செயல்படவே முடியாது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போது சின்ன வயசில் ஏபிசிடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஏ இப்படி தான் போடணும், பி இப்படி தான் போடணும், சி இப்படி தான் போடணும், டி இப்படி தான் போடணும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் அதுலேயே வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, எடுத்த உடனே சொல்லி கொடுத்தோடனே கரெக்டாக போட்டிருப்பீங்களா? எவ்வளோ நாட்கள் ஆயிருக்கும் ஏ போடுறது வந்து இப்படி போட்டு இப்படி போட்டு கீழே ஒரு கோடு போடணும் அப்படின்றது நீங்கள் தப்பு தப்பாக போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சரி பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல தவறுகள் ஏற்படுதேன்னு சொல்லிட்டு நம்ம நிப்பாட்டி இருந்தோம்னா இன்னைக்கு ஏபிசிடி கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, ஈ கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ ஏன் அது சின்ன வயசுன்றது கூட விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த பெரிய வயசில் இந்த சினிமா ஆக்டர்லாம் ஆக்ட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து டான்ஸ் கற்றுக் கொடுத்து அப்பயே ஆட வைப்பாங்க, அப்பயே கோரியோகிராஃபி பண்ணுவாங்க. அப்போ கோரியோகிராஃபி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஆக்டர் ஆக்ட்ரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடி பார்ப்பாங்க. ப்ராக்டிஸ் இதுதான். அப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தப்பாக தான் வரும். அப்போ அந்த தப்பாக வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த டான்ஸே கட் பண்ணிட முடியுமா, இல்லை வந்து அந்த படத்துலேயே நடிக்காமல் இருந்துட முடியுமா? திரும்ப 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 அவங்க ஆடி பார்க்க 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 ஒரு அஞ்சு டேக் அப்புறம் ஆறு டேக் அப்புறம் ஏழாவது டேக் கரெக்டாக வந்துடுது. அப்போ எல்லா இடத்துலையும் அவங்க எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் அத்தனை டேக்குன்றது வாங்க தான் செய்வாங்க. அந்த இடத்துல தவறுகள் என்பது செய்ய தான் செய்வாங்க. அப்போது தவறுகள் என்பது எல்லாருக்கும் சகஜமான ஒரு விஷயம். நீங்கள் அப்போ அந்த தவறுகள் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனமும் கிடையாது. ஸோ நல்லா நீங்கள் கிளியராக புரிஞ்சுங்க, எல்லா இடத்துலையும் இந்த தவறுகள் என்பது இருக்குது. இப்போ நீங்கள் கிரிக்கெட் எடுத்துங்க. கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி எவ்வளோ பெரிய ஒரு ரன் மிஷின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அவர் ஏன் அவுட் ஆகுறாரு, ஏதோ ஒரு தவறுகள் பண்ணி தான் எல்லா பேட்ஸ்மேனும் அவுட் ஆகுறாங்க. அப்போது இவர் அவுட் ஆகுறாரு, அதனால் கிரிக்கெட்டுக்கே வந்து தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியுமா? எல்லா பேட்ஸ்மேனுமே ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயத்தினால தான் வந்து அவுட் ஆகுறாங்க, தவறான ஒரு முடிவுனால தான் அவுட் ஆகுறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து ஃபெயிலியரை நினச்சி பயந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க பெரிய ஷார்ட்ஸ்க்கே போக முடியாது, பயந்துகிட்டே தான் ஆடுவாங்க. அப்போ பயந்துட்டு ஆடும்போது என்ன ஆகுனா அவங்களால செயல்படவே முடியாது. அப்போ ஏன் இந்த ரீசெண்ட் டைமில் விராட் கோலினால் பெரிய லெவலில் செயல்பட முடியல அப்படின்னா பயம் வந்துருச்சு. ஏன்னா எந்த மேட்ச்லையுமே ஆடல, அட்லீஸ்ட் இந்த மேட்ச்லேயே அதை ஆடிடணும் அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ அந்த பயம் வந்துருச்சுன்னா அவரால் பெரிய லெவலில் செயல்பட முடியல. அப்போ எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேனாக இருந்தாலும் அந்த தவறான ஷாட் ஆடுறதுனால தான் அவங்க அவுட் ஆகுறாங்க. அப்போது தவறுகள் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, தவறுகள் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. அடுத்த வாட்டி அந்த தவறுகளை அவங்க திருத்திட்டு அடுத்து அந்த பால் வந்துச்சுன்னா எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. டெய்லியும் டெய்லி லைஃப்பில் அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. அப்போ அந்த எக்ஸாம் ஹாலில் கூட வந்து பாருங்கள், இந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் வரும், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போது ஐயோ ஒருவேளை ஏவாக இருக்குமோ இல்லை பியாக இருக்குமோ இல்லை சியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இந்த மூணு ஆப்ஷனுக்கும் நீங்கள் தயங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நேரமும் ஓடிடும், ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஓடிடும், கடைசியில் பேப்பர் வாங்கிடுவாங்க. இங்கிப் இங்கிப் வாங்கி போட்டு எழுதின சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பண்ணவன் அட்லீஸ்ட் 20 மார்க்காக அதை எடுத்திருப்பான். ஏன்னா அந்த இடத்துல அவன் செயல்பட்டுருக்கான். இவன் வந்து பயமில் வந்து ஐயோ மார்க் வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன், மார்க் வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு ஒன்றுத்துக்கும் அவன் ஆன்சரே பண்ணல. அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் அதை அட்டன் பண்ணவாது செய்யணும். அப்போ அட்டன் பண்ணவாது ஏதோ ரெண்டு மூணு மார்க்காவது கிடைக்கும் இல்லை 10 மார்க்காவது கிடைக்கும். நீங்கள் அட்டனே பண்ணலன்னா என்ன ஆகுது, ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அப்போது இந்த பதட்டம் இந்த பயம் ஏன் வருது அப்படின்னா தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டுருமோன்றதுக்கு பின்னாடி இருக்குது. அப்போ நீங்கள் இதனால என்ன பண்ணுறீங்கன்னா முன்னே போய் நின்று செயல்படவே மாட்டீங்க, யாராவது உங்களை கூப்பிட்டு பேசுனா பேச மாட்டீங்க. அப்போது இந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு அட்லீஸ்ட் நீங்கள் செயல்பட்டீங்கனாவது அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளாவது கிடைக்கும். நீங்கள் இது எதுவுமே பண்ணல அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறுவது என்பதே கஷ்டம். நீங்கள் இந்த விஷயம் வந்து நான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து சில இடங்களில் உள்ளதை சொன்னேன். உங்களோட வாழ்க்கையில் இதை நீங்கள் எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணணும்னு நீங்கள் பாருங்கள், எந்தெந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்றத பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். அப்போ இன்னும் எந்தெந்த இடத்துல நம்ம செயல்பட வேண்டியது இருக்குது, இன்னும் நம்ம எந்தெந்த இடத்துல வந்து இன்னும் குறைவாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பயம் வேண்டாம், அச்சம் சூனியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அச்சம் வந்து சூனியத்தில் இருக்கணும், ஜீரோவில் இருக்கணும். அப்போ அச்சம் எப்போ சூனியத்தில் இருக்கோ அப்போ தான் உங்களால் முழுமையாக செயல்பட முடியும். அந்த பதட்டம் பயம் வராது, தோல்வியை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.